ஏண்டா உங்களுக்குள்ள செலன் ஒழுங்கா ஃபில்அப் பண்ண தெரியுமா? பாடகை வீட்டுல இருந்து சொந்தமா இல்லைங்க, இதா வெளியே போறா, வெளியே போறா. செக்யூரிட்டி வணக்கம் சார், வாங்க. என்ன வேணும் சார்? எனக்கு லோன் வேணும் சார். லோனா? எதுக்கு லோனு சார்? ரொம்ப நாளாக குத்தகைக்கே ஓட்டி ஓட்டி ஒன்றும் கட்டுப்படியாக மாட்டேன் சார். அதான் சார் நிலம் வாங்கலான்னு வந்தேன் சார். ஓ, எவ்வளோ வேணும் லோனு சார்? நிலம் வாங்குறதுக்கு 30 லட்சம் ரூபா வேணுங்க சார். 30 லட்சமா? ஏன்னா உங்களுக்கு செலான் ஒழுங்காக ஃபில்அப் பண்ண தெரியுமாடா? இல்லை, ஃபில்அப் பண்ண தெரியாது சார். அதனால தான் சார் ஏடிஎம் கார்டு வச்சுருக்கு சார். என்னமோ கேட்டீங்களப்பா. என்னப்பா லோனா? எவ்வளோப்பா வேணும் லோன்? வேணும் சார், 30 லட்சம் ரூபா வேணுங்க சார். எவ்வளோ நிலம் வாங்குறீங்க? 1 ஏக்கரா சார். சரிப்பா, லோன் கொடுத்துக்கலாம். சொந்தமாக உங்ககிட்ட என்ன நிலம் இருக்குது? இல்லை சார், நாங்கள் இருக்கிறதே வாடகை வீட்டில் தான் சார் இருக்கோம். வாடகை வீட்டு வந்துட்டு உங்கள் சொந்தமாக நிலம் இருக்குதா? வெளியே போடா, வெளியே போடா. செக்யூரிட்டி துரத்துங்க, கெட் அவுட் சார். சார் சார் வேணாம் சார், வேணாம் சார். சார் சொல்கிறோம், போடா வெளியே. யோ, இப்போ எதுக்கு என் மறுக்க வந்த சார்? சார் ஒரே நிமிஷம் சார் ஒன்று சொல்கிற மாதிரி இருக்கங்க சார். ஆ, என்ன சொல்கிற சொல்லு, என்ன சொல்கிற சொல்லு சார். நீங்கள் 30 லட்சம் ரூபா கொடுங்க, நான் நிலம் வாங்கிடுறேன். அந்த நிலம் வந்து என்னோட சார், பணம் வந்து உங்களோடதுங்க. உங்களோட பணம் உங்ககிட்ட வர வரைக்கும் அந்த நிலத்தோட பத்திரம் உங்ககிட்ட பத்திரமா இருக்குது சார். யோ, யார் உட்காரியா? செக்யூரிட்டி ஜூஸ் எட்டுவா? எதுக்கு சார் சேரலாம்? சார் ஜூஸ் குடியா, ஜூஸ் குடியா. யார் நீயே, நீ இருக்க வேண்டிய ஆளே இல்லையா? ரொம்ப நன்றி சார். இந்த ஐடியா இன்டர்நேஷ்னல் லெவலில் சொல்லாமே. நீங்கள் சொன்னால் இந்த ஐடியாக்காகவே 30 லட்சம் நான் இப்போ வேலைக்கு தர்றேன். அதுக்கு நீ எந்த வட்டியும் தர வேணும். நீங்கள் வாழ்நாள் எப்போ வேணாலும் திருப்பி கொடுங்க. நல்லா செக் எழுதியாச்சு. ஒன்றும் கவலைப்படாத, 30 லட்சம் இருக்குது, 10 பக்கம் போயிட்டு. ரொம்ப நன்றி சார். விவசாயத்துக்கு ஒரு வெற்றி கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். போயிட்டு வரேன் சார். இப்படி தாங்க, படிக்காதவங்களுக்கு தெரிஞ்சது கூட படித்தவங்களுக்கு தெரிய மாட்டேது. இந்த உலகத்தில் படித்தவன் படிக்காதவன் அந்த ஜாதி இந்த ஜாதின்னு எதுவுமே கிடையாதுங்க. எல்லாருமே ஒரே ஜாதி தாங்க, அது மனித ஜாதி மட்டும்தாங்க. நன்றி.